வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை வைத்து அதிமுக பாஜக அரசியல் ஆதாயம் தேட நினைப்பதாக திமுக குற்றச்சாட்டு. விஷச்சாராய விற்பனையில் அதிமுக பாஜகவுக்கு தொடர்பு இருப்பதாக ஆர்எஸ் பாரதி புகார். சீதாராமை கொண்டு புரிந்து கொள்ளாமல் பேசினார்கள். எடப்பாடி முழு பூசணிக்காவை சோற்றிலை மறைப்பதைப் போல கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார். இவருடைய ஆட்சியில் தானே. கள்ளச்சாராயத்தின் வரலாறு தெரிந்து கொண்டு நிர்மலா சீதாராமன் பேச வேண்டும் என ஆர் எஸ் பாரதி அறிவுறுத்த. பொறுப்பற்ற முறையில் பேசுவதாகவும் விமர்சனம். 73 72 துவக்கப்பட்ட கடைகள் 73 திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் மூடப்பட்டது. இது கன்வீனியன்டா எல்லாரும் மறைக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்படும். வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சாதிவாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு. அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி தற்போது வரை 8,120 கிலோமீட்டர் நீளம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை சந்தித்து அடிப்படை தேவைகளை வழங்க மீனவ சங்கங்களுக்கு அனுமதி தர வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீண்டும் பதவி வகிப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி உறுதி. உயர்கல்வித்துறை சார்பில் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் விளக்கம். வெப்ப அலை இனி மாநில பேரிடராக அறிவிக்கப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. பேரிடரின் போது 13.25 கோடி மதிப்பீட்டில் அபாய எச்சரிக்கை அமைப்புகள் நிறுவப்படும் என்றும் தகவல். சென்னையில் நாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விரைவில் சட்ட திருத்தம். மாநகராட்சி சார்பில் நாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணி நடைபெறுவதாகவும் மேயர் பிரியா விளக்கம். சென்னை மாநகராட்சியில் செயல்படும் அம்மா உணவக ஊழியர்களுக்கான ஊதியம் உயர்வு. தினக்கூலியை 300 ரூபாயிலிருந்து 325 ரூபாயாக உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பு. விஷச்சாராய மரணம் தொடர்பாக ஆளுநரிடம் பாஜக சார்பில் புகார் மனு அளித்ததாக தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். கருப்பு சட்டை அணிந்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நகரின் மையப்பகுதியில் அரசின் ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடல். போதைப்பொருள் விற்பனை, கள்ளச்சாராயம் அதிகரிப்பு, கள்ளச்சாராய குடித்தருடைய இறப்பு, இதை நாம் பார்க்க முடிகிறது.
கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த விவகாரம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் நாளை ஆளுநரை சந்திக்க திட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவின் வேட்புமனு ஏற்பு. பாமக வேட்பாளர் அன்புமணி, நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அபிநயாவின் மனுக்களும் ஏற்கப்பட்டன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த 35 சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி. திமுக, பாமக, நாத்தக கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் உள்ளிட்ட 29 பேரின் மனுக்கள் ஏற்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் தனிப்படை போலீசார் அதிரடி சாராய வேட்டை. வனப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டு அழிப்பு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் மேலும் இருபர் கைது. கைது 14 அதிகரித்துள்ள நிலையில் மேலும் பலரிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை. கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தின் சுகாதாரத்துறை நடவடிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை தர தயாராக இருக்கின்றோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். தமிழ்நாடு அரசு தயார். ஏற்கனவே பல வெள்ளை அறிக்கைகளை விட்டிருக்கிறோம். இந்த வெள்ளை அறிக்கை அரை மணி நேரத்தில் நான் பேசுவதுதான் வெள்ளை அறிக்கை. இதே அறிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ராணிப்பேட்டை அருகே செங்கல்சூளையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மீட்பு. கோட்டாட்சியர் மனோன்மணி தலைமையிலான குழுவினர் மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்ட துறைமுகம். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளையும் நாளை மறுநாள் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பு இல்லை. மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் அவர் வந்து ஐடி வச்சிருக்காரு, எல்லாமே இருக்கு. அந்த மதேஷன்ற புதுச்சேரியில புடிச்சதால அது புதுச்சேரியில இருந்து வந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலைய சொல்றாங்களே தவிர, அதனாலதான் முழுமையான விசாரணை இன்னைக்கு வந்து மரக்கான திருப்பி. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவியேற்பு. புதிய எம்பிக்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் பத்ருஹரி மகதப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 140 கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான உழைப்பை முழுமையாக வழங்குவோம். நாடாளுமன்ற கூட்டம் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் என்றும் டெல்லியில் பிரதமர் மோடி உறுதி. देश की जनता ने अवसर दिया और यह अवसर நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம். அரசியல் அமைப்பை பாதுகாக்க கோரி காங்கிரஸ், திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்று 15 நாளில் 10 அசம்பாவிதங்கள். ரயில் விபத்து, தீவிரவாத தாக்குதல், நீட் முறைகேடு, தலைநகரில் தண்ணீர் பிரச்சனை என பட்டியலிட்டு ராகுல்காந்தி விமர்சனம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீனுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவின் முழு விவரம் கிடைத்த பின்பே முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்து வழக்கு 26 ஒத்திவைப்பு. குஜராத் மாநிலம் துவாரகா பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை.
சாலைகள் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் ஆபதி. கருடன் புகழ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் நடிக்கிறார் லெஜண்ட் சரவணன். இணையத்தில் வைரலாகி வரும் புகைப்படங்கள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் 8 சுற்றின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதல். அரையிறுதிக்கு முன்னேறும் முனைப்பில் இந்திய அணி வீரர் தீவிர பயிற்சி.